சிகரெட் புகைத்த நிலையில் அதன் அடிக்கட்டையை வீதியில் வீசியவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் ஒளிப்பதிவு செய்யப்படும் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த நபருக்கு 150 யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் தான் புகைத்த சிகரெட்டின் அடிக்கட்டையை வீசி எறிந்துள்ளார். இந்த சம்பவம் அங்குள்ள ஒளிப்பதிவு கேமராவில் சிக்கியுள்ளது. இந்த சம்பவம் 2 மாதங்களுக்கு முன்னர் நடந்துள்ள நிலையில் கேமரா பரிசோதனையின் போது தற்போது சிக்கியுள்ளார். அதற்கமைய குறித்த நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நபரின் படத்தோடு அவருக்கான அபராத துண்டு 2 மாதங்களுக்கு பின்னர் அரசால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் அந்த கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இரட்டிப்பான பணத்தை அபராதமாக செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற 4 மாதங்கள் உள்ள நிலையில் மிக தொழில்நுட்பமான ஒளிப்பதிவு கருவிகளின் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வாகன தரிப்பிடங்கள் போன்ற பல அபராதங்கள் இதன் மூலம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாரதிகள் மற்றும் மக்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வீதிகளில் கண்காணிக்கப்பட்டு வருவதனால் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.